தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சில இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பியதாலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சுள்ளிமுள்ளூர், பாசக்குட்டை, தோப்புக்காடு, வாய்க்கிணத்தூர், மூலக்கிணத்தூர், வெள்ளக்கவுண்டனூரில் தொடர் மழையால் வெள்ளரி ஏரி நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் தண்ணீரில் இறங்கி சாலையை கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாய நிலங்களிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. டென்த் படிக்கிறேன், வெள்ளரி ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் டெய்லி இதில் தான் போகிறேன். இதில் வரத்துக்கு சிரமமாக இருக்கு, வலிக்கு விடுது. இது நீங்கள் தான் ஹைட் படுத்தி தரணும். கரூரில் பெய்த கனமழையின் காரணமாக அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம் போல் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவ மாணவிகளுக்கு நேற்று பிற்பகலுக்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டது. முழங்கால் வரை தேங்கியுள்ள மழை நீரை இதுவரை அகற்றாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அடுத்த முடியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய ஏரி வடகிழக்கு பருவமழையால் நிரம்பியது. ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியே வருவதைக் கண்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் ஏரி பகுதிக்கு சென்று வலைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். மேலும் வழியும் நீரில் நனைந்தவாறு தங்களது மகிழ்ச்சியையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.